இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம். பிளான் பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்ட் ரகுதாஸ் இங்கேருந்து கிளம்பி புளியம்பட்டி போகிறோம். அங்கேருந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரணன் அண்ட் முருகேஷ் வந்து எங்களை பிக் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம சத்தியமங்கலம் ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். கோயம்புத்தூர்லேருந்து சத்தியமங்கலம் 68 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. சத்தியமங்கலமுக்கு மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கனெக்டிங் பஸ்ஸும் இருக்குது, இல்லை த்ரூ பஸ்ஸுமே இருக்குது. ஃப்ரீக்வெண்ட் பஸ்ஸஸ் இங்கே அவைலபிள் தான். ஈரோடு டிஸ்ட்ரிக்டோட டவுன் அண்ட் முனிசிபாலிட்டி தான் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம். கர்நாடகா அண்ட் தமிழ்நாடோட பார்டரில் இருக்க இந்த பிளேஸ். சத்தியமங்கலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஜங்ஷன் தாங்க. 57 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. நியரஸ்ட் ஏர்போர்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தாங்க. 65 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. இந்த பிளேஸோட நிலப்பரப்பு பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளாட்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இது ஜாஸ்தியுமே வந்து கவர் பண்ணி இருக்கிறது ஸ்லோப்பிங் லேண்ட்ஸ்ல தான். இந்த பிளேஸ சுத்தியுமே பாத்தீங்கன்னா நிறைய அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இருக்கு. கோயம்புத்தூர்லேருந்து புளியம்பட்டி வந்துட்டோம். இப்போ வந்து இதே நம்ம நண்பர் சரணன் ரகுதாஸ் பேச வரல, எனக்கு பயமா இருக்கு. இத போலீஸ் இது புடிச்சிருவாங்கன்னு சொல்லி கொரோனா வேற வந்திருக்கு, இவங்க வேற கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. ஓகே பரவாயில்ல, உங்களுக்காக கிட்டார்லாம் வச்சிருக்காண்டா, எதுக்கு வச்சிருக்கான்னு எனக்கு புடிக்கும் வச்சிருக்கிறேன். ஆமாதான், ஃபர்ஸ்ட் பவானிசாகர் போகலான்னு இருக்கோம். டேம்லேருந்து ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணி இங்கே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அதை ட்ரை பண்ணலான்னு கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். லாக்டவுனுங்கிறனால எங்களால் கோயிலோ இல்லை டேமுக்குள்ளேயோ வந்து போக முடியலை. ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு பஞ்சாயத்து தான் பவானிசாகர். பவானி ஆறில் தான் வந்து பவானிசாகர் டேமே கட்டியிருக்காங்க. ஏஷியாலேயே மண்ணால் கட்டப்பட்ட மிகப்பெரிய டேம் தான் இது. வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இருக்குது. இந்த டேமோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா 1955 அண்ட் ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா 1956. டேமுக்கு முன்னாடி ஒரு பெரிய கார்டன் இருக்குது, அது வந்து ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் டேம் கூட சொல்லிக்கலாங்க. இதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறாங்க, ட்ரிங்கிங் வாட்டர் வந்து சப்ளை பண்ணுறாங்க. இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் இல்லை. எங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான டேம் மீனெல்லாம் இங்கே கிடச்சிது. தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் தான் பன்னாரி அம்மன் கோயில். சத்தியமங்கலம் பக்கத்தில் மிருகங்களும் பங்கேற்கும். கோயம்புத்தூர்ல பன்னாரி பார்த்தீங்கன்னா 74 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. சத்தியமங்கலம்ல இருந்து பன்னாரி போனோம்னா உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளா இருக்கு, 15 கிலோமீட்டர்ஸ் தான். பன்னாரி ரீச் ஆகிறதுக்கு நீங்க புளியம்பட்டி, பவானிசாகர், தாளவாடி, சாம்ராஜ் நகர் அந்த ரூட் எடுத்தீங்கன்னா டோட்டலா 60 கிலோமீட்டர்ஸ் வரும் உங்களுக்கு. இன்னொரு ரூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோதமங்கலம் வழியாக கூட போகலாம், ஆனால் அது வந்து உங்களுக்கு லாங் ரூட், கொஞ்சம் சுத்து வேற. இங்கே தான் நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம அது பார்க்குறக்காக தான் கொஞ்சம் மேலே ஏறி போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா யானை வேறு என்ன சொல்லுவாங்க, அது குண்டம், ஷிட் ஆஃப் எலிஃபண்ட் இங்கே இருக்குது. இந்த வழியாக போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பர்கூர் மாரியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்லேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் இருக்கும். கொஞ்சம் மக்கள் எல்லாம் வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க. இங்கே அட்மாஸ்பியரே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கு. இந்த சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டை வைல்ட் லைஃப் சேஞ்சுரியை வந்து 2008 வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டைகர் ரிசர்வாக வந்து 2013 சேஞ்ச் பண்ணிட்டாங்க.
சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரொடெக்டடான ஒரு ஏரியா. அது வந்து ஈரோ டிஸ்ட்ரிக்டோட ஈஸ்டர்ன் கட்ஸ்ல இருக்கு. தமிழ்நாட்டிலேயே தேர்ட் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் கூட தான் இது. சந்தன மரங்கள் இங்க நிறைய நம்மளால பார்க்க முடியும். இந்த ஃபாரஸ்டுக்குள்ள வரணும்னா நீங்க வந்து டோட்டலா 27 ஹேர்பின் பெண்டை வந்து தாண்டி தான் வரணும். வீரப்பன் வாழ்ந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா இந்த சத்தியமங்கலம் பண்ணாரி எல்லாமே. வீரப்பன் பிறந்தது பார்த்தீங்கன்னா 18th January 1952 அண்ட் இறந்தது பார்த்தீங்கன்னா 18th October 2004. ட்ரைவிங் ஸ்கில் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹில்ஸில் வந்து ட்ரைவ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து எலிஃபண்ட், டைகர், டீர், அதுக்கப்புறம் நிறைய டைப் ஆஃப் பேர்ட்ஸும் இங்கே உங்களால் பார்க்க முடியும். நிறைய வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா டைகர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இனப்பெருக்கம் செஞ்சு இங்கே வந்து டைகர்ஸோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. வண்டி விடுறது இல்லைங்களா? வண்டி விடுறது இல்லை அங்கே, அதுதான் பிரச்சனை. பவானி ஆறு பக்கத்தில் இருக்க கொடிவேரி டேம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற பவானி ஆறுக்கு பக்கத்தில் இருக்கு. 1125 AD கொங்களவங்கிற ராஜானால கட்டப்பட்டது தான் இந்த கொடிவேரி டேம். என்னெல்லாம் பிளேசஸ் பார்க்க வேண்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பவானி சாகர் டேம், ரிசர்வ் ஃபாரஸ்ட், பண்ணாரியம்மன் டெம்பிள், அங்கே இருக்கிற மக்கள், அவங்களோட ஃபுட், லாங்குவேஜ், அப்புறம் ஃபெஸ்டிவல். எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அங்கே இருக்கிற மக்கள் மோஸ்ட்டாக பேசக்கூடிய ரெண்டு லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கன்னடா, இன்னொன்று வந்து தெலுங்கு பேசுகிறாங்க. தமிழ் லாங்குவேஜ் அங்கே பேசுகிறாங்க ஆனால் ரொம்பவே கம்மி தான். எங்களோட டிராவல் மோஸ்ட்டாக கார்லேயே இருந்திருந்தாலும் நேச்சர் வந்து எங்களால் நல்லா என்ஜாய் பண்ண முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பிளேஸோட நெக்ஸ்ட் வீக் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், திஸ் இஸ் ரோவரச்சு சைனிங் ஆஃப்.